ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அருண். ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்த அனைவருக்கும் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்து உள்ள நிலையில் இது குறித்து தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அப்டேட் கொடுத்துள்ளார். அவர் என்ன சொன்னார் விரிவாக பார்ப்போம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் பகுதியில் அங்கன்வாடி கட்டிடம் ரேஷன் கடைகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பேசியதாவது, செப்டம்பர் 15 முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி வைக்கப்படும். இது அதன் மூலம் தகுதியான அனைவருக்கும் ₹1000 உரிமை தொகை வழங்கப்படும். அரசு விதித்து இருக்கும் விதிகளின் அடிப்படையில் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை பெற்ற விண்ணப்பங்களின் அடிப்படையில் மகளிர் உரிமை தொகை தர நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கான எண்ணிக்கையை முடிவு செய்யாமல் தகுதியான அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வரும் செப்டம்பர் 15 தொடங்க உள்ளது. தமிழ்நாடு அரசு இந்த உரிமை தொகையை பெற தகுதியுடைய பெண்கள் யார், தகுதியற்ற பெண்கள் யார் கடந்த ஜூலை 1 என அறிவித்தது. அதன்படி கடந்த ஜூலை 1 இதற்கான முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் விண்ணப்பங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு ஆகஸ்ட் 4 முதல் கட்ட முகாம் நிறைவு பெற்றது. அதன் மூலம் 80 லட்சத்துக்கு அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டன. 2 கட்ட முகாம் ஆகஸ்ட் 5 தொடங்கப்பட்டு 18 வரை நடைபெற்றது. 2 கட்ட முகாமில் விண்ணப்பிக்காதவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் ஆகஸ்ட் 18 முதல் 20 வரை சிறப்பு முகாமை தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதன் மூலமாக 1.63 கோடி விண்ணப்பங்கள் அரசுக்கு வந்துள்ளன. சரியான தகவல்களை விண்ணப்பங்களில் மக்கள் வழங்கி இருக்கிறார்களா என்பதை விண்ணப்பதாரர் வீட்டுக்கு சென்று ஆய்வு செய்யப்படும் என அரசு அறிவித்தது. அதன்படி ஆய்வுப் பணிகள் நடைபெற்று முதற்கட்ட பட்டியலும் அதன் தொடர்ச்சியாக இறுதி பட்டியல் தயார் செய்யப்படுகிறது. இதில் 63 லட்சம் விண்ணப்பதாரர்கள் நீக்கப்படலாமா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் 63 லட்சம் விண்ணப்பதாரர்கள் நீக்கப்படலாமா என்ற தகவல் பரவியுள்ளது. தகுதியான அனைவருக்கும் ₹1000 மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமியும் அதே தகவலை கூறியிருப்பது மக்களுக்கு ஆறுதல் அளித்து இருக்கிறது. இதில் தகுதியான மனுக்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பயனாளிகளுக்கு செல்போனில் மெசேஜ் அனுப்பப்படும். அதை வைத்து பயனாளிகள் தெரிந்து கொள்ளலாம் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பேர் வங்கி கணக்கு மற்றும் பான் கார்டு இல்லாதவர்கள், ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்காத பயனாளிகளுக்கு புதிதாக அஞ்சல் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டு மகளிருக்கான உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். 7000 கோடி வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கினதால 7 மாதத்துக்கு 7000 கோடி. அதனால் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 1 கோடி பேருக்கு தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே தகுதியானவர்கள் இருந்தால் கூட அவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. அதனால் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 கோடிக்கு மேலே இருந்தாலும் அவங்க தகுதியானவர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருண்.